ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சௌமியா சமையலறை. இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சுவையான நாட்டுக்கோழி பிரியாணி தான் செஞ்சு பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு எங்கள் வீட்டோட பிரியாணி ஸ்பெஷலிஸ்ட்னே சொல்லலாம், என் ஹஸ்பண்ட் தான் இதை வந்து செஞ்சு காமிக்க போகிறாங்க. இப்போ நம்ம எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட் நான் கோழியை வந்துட்டு வேக வைக்க போகிறேன். அதுக்கு வந்துட்டு நான் 3/4 கிலோ கோழி எடுத்துருக்கேன் இன்றைக்கி. இது வந்து 4 பேர் சாப்பிட்ற மாதிரி. 1/2 கிலோ ரைஸு, 3/4 கிலோ நாட்டுக்கோழி. ஃபஸ்ட்டு கோழியை வேக வைக்கிறதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வித்து மிளகா வடை, பச்சை மிளகா வடை, 4 பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அதை ஃபஸ்ட்டு வேக விட்டுடலாம். நான் வந்து இன்ஸ்டா பாட் யூஸ் பண்ணுறேன். ஸோ இன்ஸ்டா பாட்டில் 10 மினிட்ஸ் வைக்கப்போம். ஸோ நீங்கள் குக்கர் யூஸ் பண்ணிங்கன்னா 1 விசில் வைக்கலாம். அது வந்துட்டு பேஸ்ட்டு பண்ணுற கோழியோட வெயிட்டு. சப்போஸ் நீங்கள் வாங்குற கோழி வந்துட்டு 1 கிலோ இல்லாட்டி அது கம்மியாக இருந்தீங்கன்னா நீங்கள் 1 விசில் விட்டால் போதும். ஏன்னா வந்துட்டு அது எரிச்சு சீக்கிரம் வந்துடும். நீங்கள் வாங்குற கோழி வந்துட்டு கொஞ்சம் சப்போஸ் வெயிட் அதிகமான கோழின்னா நீங்கள் வந்துட்டு மொத்தம் 3 விசில் விடணும். அப்போ வந்து இன்ஸ்டா பாட்டில் நீங்கள் வந்துட்டு 20 மினிட்ஸ் வைக்கணும். மட்டன் எப்படி வைக்கிறீங்களோ அது மாதிரி அடிச்சிடலாம். நான் வாங்கின கோழி வந்துட்டு யங் ஹென்னுங்கிறனால நான் வெறும் 10 நிமிஷம் மட்டும் வேக வைக்க போகிறேன். இப்போ நான் என்ன நான் எடுத்துருக்கேன்னு பார்க்கலாம். இப்போ நான் எடுத்துருக்கிறது எல்லாமே வந்துட்டு 1/2 கிலோ ரைஸ்க்கு உண்டான அளவுகள். இதில் அப்படியே டபுள் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் 1 கிலோ ரைஸு 1/2 கிலோ கறிக்கு வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ போடுற இப்போ நான் கொடுத்துருக்க அளவு நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு வந்துட்டு அப்படியே நம்ம பிரியாணி டேஸ்ட்டு செம்மையாக வந்துடும். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு நான் 300 கிராம் வந்துட்டு ஆனியன் எடுத்துருக்கேன். பேசிக்கலி 3 பெரிய வெங்காயம். ஸோ வந்துட்டு 250 கிராம் நம்ம வந்து தக்காளி, அது வந்து நான் வந்து 2 தக்காளி எடுத்திருக்கேன். 4 பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு 1:1 ரேஷியோ, 50 கிராம் பூண்டு, 50 கிராம் இஞ்சி, 1/2 லைமு, அப்புறம் வந்துட்டு 100 கிராம் கர்டு, அப்புறம் வந்துட்டு கேஷ்யூவும் கசகசாவும் கொஞ்சம் கேர்டு போட்டு இங்கே நான் அரைச்சி வச்சுருக்கேன். அதோடய ரேஷியோவும் நான் சொல்கிறேன். அது இல்லாமல் இது வந்து ஸ்பைசஸ்ஸு. ஸ்பைசஸ் பார்த்திங்கன்னா 4 கார்டமன், ஸோ 4 கிராம்பு, 1 பிரியாணியில் 1 பட்டை, 1 ஸ்பூன் வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் பெப்பரு, 2 டேபிள் ஸ்பூன் மிளகாப்பொடி. ஸோ இது மட்டும்தான் நம்ம வந்து போட போகிறது. இது வந்துட்டு 1 பிடி மல்லித்தலையும் 1 பிடி புதினாவும் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம பிரியாணி பண்ணும்போது போட்டுட்டு லாஸ்ட்டில் நம்ம பிரியாணிக்கு மேலே போட்டுடலாம். இப்போ ஆல்ரெடி நம்ம வேக வச்ச சிக்கனை நான் தனியாக எடுத்துட்டேன். சிக்கன் தனியாக எடுத்துட்டேன். இருக்க நம்ம வேக வைக்கும்போது 1/2 டம்ளர் தண்ணி, ஐ மீன் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருந்தோம்ல, மிச்ச தண்ணியோட எக்ஸ்ட்ரா நம்ம பிரியாணிக்கு தேவையான தண்ணியும் சேர்த்து அதை நான் தனியாக எடுத்துட்டேன். ஸோ வந்துட்டு நான் 1/2 கிலோ ரைஸ்னால் எனக்கு கரெக்டாக என்னோடய டம்ளரில் 3 டம்ளர் ரைஸ் வருது. ஸோ 3 டம்ளர் ரைஸுக்கு 6 டம்ளர் தண்ணி. ஸோ நம்ம பிரியாணியில் நம்ம சிக்கன் வேக வச்ச தண்ணியோடு சேர்த்து எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் தண்ணி ஊற்றி 6 டம்ளர் கிளாஸ் தண்ணி எடுத்து வச்சுட்டேன். இந்த சிக்கன் நம்ம எந்த சிக்கன் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, இப்போ வந்து நான் 100 ml ஆயில் எடுத்திருக்கேன். அதில் பாதி வந்துட்டு கீ எடுத்திருக்கேன், 50 ml கீயும், அதோட நம்ம ஸ்பைசஸ் நம்ம எடுத்துருக்க ஸ்பைசஸ்லாம் போட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பைசஸ் கொஞ்சம் நல்லா வந்திருக்கு, கொஞ்சம் பெருசாக இருக்குது. எப்படி நீங்கள் பார்த்தீங்க, கொஞ்சம் பெருசாக இருக்கணும். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க ஆனியன் பெப்பர், இப்போ ஆனியன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப பேர் சொல்லுவாங்க நல்லா வந்துட்டு ப்ரௌன் கலரில் ரோஸ் ஆகி வரணும்னு சொல்லிட்டு. அப்படி இல்லை, ஆக்சுவலாக நீங்கள் வந்துட்டு இந்த கண்ணாடி மாதிரி வரணும். அதுதான் நம்ம போட்டிருக்க ஆனியன். ஆனியன் கண்ணாடி நம்ம ட்ரான்ஸ்பரண்ட்டாக வந்தாலே நம்ம அடுத்த ப்ராசஸ் ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா நம்ம ஃப்ரெண்டாக வந்துருச்சு. இப்போ வந்துட்டு எடுத்து நம்ம எடுத்துகிறோம். நம்ம எடுத்துக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ வந்து பச்சை வசமாக போயிடுச்சு. இப்போ நம்ம பச்சை மிளகா போட்டு அதுக்கு துண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு தக்காளி சேர்த்துக்கலாம். நம்ம தக்காளி நல்ல மேஷியாகும். தக்காளியும் வெங்காயம் அது வரைக்கும் நம்ம ஒரு தடவை துண்டி விட்டுட்டு ஒரு கரெக்டாக 1 நிமிஷம் இது க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும் தக்காளி. அதுக்கப்புறம் 2 மிக்ஸ் ஆகிடும். அப்புறமா நான் அடுத்த ப்ராசஸ் ஆகும். இப்போ தக்காளி நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு, நல்லா மேஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு பெப்பரும் மிளகா பொடியும் போட்டு நல்லா
இப்போ நம்ம வந்துட்டு கொரியாண்டரும் மின்ட்டும் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, மிக்ஸ் பண்ணி அதை போட்டுடலாம். எல்லாத்தையும் போட வேணாம், லாஸ்ட் கொஞ்சம் வச்சுருவோம். நம்ம டம்ப் பண்ணும்போது மேலே போட்டு விடணும். இப்போ வந்து நம்ம கசகசா ஒரு ஸ்பூனும் அஞ்சு கேஷியம் போட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தது, கொஞ்சம் தயிர் போட்டு அரைச்சி வச்சுருந்தது போட்டுட்டு மிச்சம் இருக்க தயிரையும் நம்ம போட்டுடலாம். நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் அது போட்டிங்கன்னா இது நம்ம கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஆயில் நல்லா மேலே வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம கறி போட்டுருவோம். போட்டதுக்கப்புறம் நல்லா கிண்டி விடுவோம். இப்போ நம்ம சைடில் ஆயில் பிரிஞ்சது வரைக்கும் இது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பிரிஞ்சிடுவோம். பார்த்தீங்கன்னா இங்கே எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து சிக்கன் போட்டுருவோம். சிக்கன் போட்டு கிண்டி விட்டுருவோம். அது மாதிரி வெந்திருக்கனால கொஞ்சம் 75% வெந்துருச்சு. ஸோ வந்துட்டு நீங்கள் எப்போது உரைக்காத மாதிரி இப்படி கிண்டி விட்டுருவோம். நீங்கள் மேலே வச்சு பண்ணிங்கன்னா உடஞ்சிடும். இது ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம்பிச்சிருந்தோம், இது வரைக்கும் உப்பே போடல. இப்போ வந்துட்டு லைட்டாக உப்பு போட்டுட்டு 1 ஸ்பூன் உப்பு போட்டுட்டு நல்லா கிளறி விடுவோம். நான் சிக்கன் வேக வைக்கும்போது 1/2 ஸ்பூன் உப்பு மட்டும் போட்டிருந்தேன். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வித் 4 மிளகாய் 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு தான் நம்ம வேக வச்சுருந்தோம். ஸோ சிக்கனில் கொஞ்சம் உப்பு இருக்கும். உப்பு போட்டதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம 1/4 டம்ளர் தண்ணியை போட்டுருந்தோம் இல்லையா, இந்த தண்ணியை நம்ம ஊற்றிடலாம். இது வரைக்கும் நம்ம மீடியம்லேயும் அது கொஞ்சம் கம்மியாகவும் வச்சுருந்தோம். இப்போ வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம உப்பு டேஸ்ட்டை பார்த்துட்டு உப்பு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், காரம் வேணுனாலும் இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நான் உப்பு கொஞ்சம் டேஸ்ட்டு பார்த்தேன், 10 இருந்தது 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஸோ இது வரைக்கும் 1/2 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 லைம் வந்து புளிஞ்சு விட்டுடலாம். நல்லா புளிஞ்சு விட்டுட்டு ஒரு கிண்டி கிண்டி விட்டுடலாம். கிண்டி விட்டதுக்கு உடனேவே நம்ம ரைஸ் போட்டுடலாம். இந்த ரைஸை வந்துட்டு நான் காமன் நேரம் ஊற வச்சுருக்கேன், 1 மணி நேரம் ஊற வைக்க வேண்டாம். 1/2 ஹவர் சொல்லுவாங்கலாம், ஆனால் 15 மினிட்ஸ் ஊறினாலே போகும். இப்போ ரைஸை உடையாமல் சைடில் இருந்து இப்படி நல்லா தூக்கி மட்டும் விடுங்க. கிண்ட வேண்டாம், லைட்டாக அப்படி வச்சுட்டு சைடில் மட்டும் தூக்கி மட்டும் விடுங்க, இல்லாட்டி உடஞ்சிரும். இப்போ இந்த ஸ்டேஜ்லேருந்து கரெக்டாக 10 நிமிஷம் விட்டிங்கன்னா உங்களுக்கு ரைஸும் இந்த தண்ணியும் ஈக்குவலாக வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் கொஞ்சம் வேகட்டும். இப்போ நம்ம ஹையில் இருந்தது மீடியம் கொண்டு வந்துடலாம். ஸோ ரைஸும் தண்ணி லெவலும் மீடியமாக இருக்கணும், அது வரைக்கும் வேகட்டும், மூடி போட்டுடலாம். பார்த்தீங்கன்னா சாப்பாடும் ரைஸும் தண்ணியும் ஈக்குவலாக வந்துட்டு. ஸோ இப்போ வந்து நம்ம அடுத்து வந்து தம் ப்ராசஸ் பண்ணிடுறோம். நம்ம தம் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மிச்சருக்கு நிலத்தில் இது நம்ம மேலே தூவி விட்டுடலாம். தூவி விட்டுட்டு பாயில் போட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். சப்போஸ் வீட்டில் காயில் இல்லாட்டி பிளேட்டு போட்டு இப்போ சைடில் கேப் ஆகணும், சப்பாத்தி மாவு நீங்கள் ஒட்டி அந்த கேப்பையும் நீங்கள் அரைச்சிடலாம். காயில் எடுக்கணும், நான் காயில் யூஸ் பண்ணுறேன். அது மேலே பிளேட்டை போட்டு நல்லா வெயிட்டான பாத்திரத்தை தூக்கி வச்சுருங்க. ஸோ நான் ஹையில் இப்போ வந்து நம்ம 5 மினிட்ஸ் வைக்க போகிறோம். கீழே தோசைக்கல், தோசைக்கல்லுக்கு மேலே நம்மளோட பிரியாணி பாத்திரம், அதுக்கு மேலே ஒரு பாத்திரம், ஓகேங்களா. இப்போ வந்து நம்மளுக்கு கீழேயும் சூடு வரும், மேலேயும் சூடு வரும். இங்கே நான் ஊற்றிருக்க வாட்டர் வந்து ஹாட் வாட்டர் ஊற்றிருக்கேன், சரிங்களா. நம்ம டம் ப்ராசஸ் வந்து எடுத்தாச்சு, சின்ன வாட்டர் நம்ம பார்ப்போம் எப்படி ஊற்றிருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா சூப்பராக பிரியாணி வந்திருக்கு, செம ஸ்மெல் இருக்குது. டேஸ்டிங் கூட பண்ணுற மாதிரி சாப்பிட்றலான்ட்டு இருக்கேன், அவ்வளோ டெம்ட் ஆகுது. ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக இருக்குது, எதுவுமே உடையலை. நல்லா கிண்டி விடுவோம்.
நல்லா கிளறி விடுவோம். கிளறி விடும்போது நடுவில் போடாதீங்க, கரண்டியை உடஞ்சிரும். அது மாதிரி நல்லா மெல்லிசான கரண்டி எடுத்துங்க, தின்னான கரண்டி எடுத்துங்க. இப்போ நீ கட்ட கரண்டி எடுத்தீங்கன்னா நம்ம ரைஸ் உடஞ்சி போயிடும். நல்லா கிண்டி விட்டாச்சு, நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு பிரியாணி. ஸ்மெல்லும் நல்லாயிருக்கு. டேஸ்ட் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இதில் ரைஸ்லாம் நல்லா வந்திருக்கு, பீசஸ்லாம் நல்லா வந்திருக்குன்னு நம்ம செக் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா பீஸு நல்லா வெந்திருக்கு, உங்களுக்கு மாவு மாதிரி நல்லா சூப்பராக வந்திருக்கு. ரைஸும் நல்லா பளபளன்னு நல்லா வெந்து வந்திருக்கு. டேஸ்ட் பண்ணிடுறேன். கான் வெயிட் மோர். சூப்பரான ஒரு பாய் கடை பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டு சாப்பிட போகிறேன். இன்றைக்கி எங்கள் வீட்டு பிரியாணி ஸ்பெஷலிஸ்ட் வந்து நாட்டுக்கோழி பிரியாணி, அதுவும் பாய்கடை ஸ்டைலில் செஞ்சு காமிச்சிருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சௌமியா சமையலறை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.